தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2019 மே மாசம் 2ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த கவுன்சிலிங்கை டோட் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கூகுளில் போயிட்டு www.tneaonline.in அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2019 அப்படின்ட்டுருக்கு. இதில் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 11 ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே குயிக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 7 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டுருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா, உங்களுடைய நேமு 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். இமெயில் ஐடி இல்லாதவங்க ஒரு மெயில் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அவசியம் வேணும். அதுவும் அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவேஷனில் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக ஒரு ஆன்லைன் பேங்கிங் ஒன்று இருக்கணும். அடுத்து ஆதார் நம்பர் எடுத்துக்கோங்க. அடுத்து பேரண்ட்ஸுடைய ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ், அதாவது 8th to 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லா டீட்டெயிலையும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட்டுன்ருக்கு. இதை மேனுவலாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷனில் பேனாவால் கைப்பட எல்லா டீட்டெயிலையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எந்த தப்பும் வராது. அடுத்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து லிஸ்ட் ஆஃப் டிஎஃப்சிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42 சென்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டுருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆக்டிவேஷனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ளஸ் டூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைடு இயர் அப்படின்ட்டுருக்கு. இதில் நீங்கள் எந்த வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சிங்களோ அந்த இயரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி யூனிக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய நேமில் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ உங்கள் நேமுக்கு பின்னாடி அப்பாவுடைய பேர் வர்ற மாதிரியோ இல்லை டேட் ஆஃப் பர்த் வர்ற மாதிரியோ சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க.
இது 8 கேரக்டர் இருக்கணும், அதில் ஏதாவது ஒன்று நம்பராக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், அந்த மாதிரி பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் சப்மிட்னு கொடுங்க. இப்போது சப்மிட்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று வரும். உங்கள் மொபைலுக்கு வந்த அந்த ஓடிபி நம்பரை இங்கே ஓடிபி ரெக்கார்டுன்னு இருக்கு, இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அப்படி 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா ரீசெண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலுக்கு ஓடிபி நம்பர் வந்திருக்கும், அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் லாகின் பட்டன் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு பாப்ப போகிறோம். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததும் ஃபஸ்ட்டு பேஜுக்கே வரும். இதில் லாகின் அப்படின்ட்டு இருக்கு, இதில் உங்களுடைய லாகின் ஐடியையும் பாஸ்வேர்டையும் போட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் இப்போ நமக்கு தேவையான டீட்டெயிலாம் டைப் பண்ண போகிறோம். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நேமு, பேரண்ட்ஸ் நேம், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ், டிஸ்ட்ரிக், ஸ்டேட், பின்கோடு, இது எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், இதில் எப்படி ஐஃபோன் போட்டிருக்காங்களோ இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட் நேமு, இது எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் பண்ணதும் அடுத்த விண்டோ வரும். இது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான விண்டோ. இதில் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், இதில் உங்களுக்கு ஏதாவது சூட் ஆச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் தேர்ட் பேஜுக்கு போகும். இதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இதில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டைமுக்கு மேலே அமௌண்ட்டு பே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் தரமாட்டாங்க. ஸோ கவனமாக பண்ணுங்கள். இதை முடித்ததும் அடுத்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வரும். இதில் ஆனுவல் இன்கம், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருந்தால் அதோட டீட்டெயில்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இதில் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இதில் 8th to 12th வரைக்கும் எந்த இயர் படிச்சிங்க, ஸ்கூல் நேமு, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, இதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். இதில் குவாலிஃபையிங் எக்ஸாம் HSC அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் போர்டு எக்ஸாம் அப்படின்ட்டு இருக்குது, இதில் அகாடமிக்கா இல்லை வெக்கேஷனலா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ரிஜிஸ்டர் நம்பர், குவாலிஃபைடு இயர்லாம் இருக்குது, இதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் கோடுன்றது அதுவே ஜென்ரேட் ஆகிடும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்து மார்க் டீட்டெயிலாம் டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பேஜு. இதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய TFC சென்டருக்கான டீட்டெயிலை கொடுக்கணும். இந்த 42 சென்டரில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அங்கே கொண்டு போய்ட்டு வெரிஃபை பண்ணணும். ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் டைப் பண்ண எல்லா டீட்டெயிலுமே ஒரு ப்ரீவியூவாக வரும். இதில் ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு. ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை மறுபடியும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை திருத்திக்கலாம். நீங்கள் டைப் பண்ண எல்லா டீட்டெயிலுமே ஓகே அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதை உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருந்தால் கன்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் ஃபுல் அப்ளிகேஷனும் ஜென்ரேட் ஆகிடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் மறந்துடாதீங்க. திரும்ப உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வரும், என்றைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெசேஜ் வந்ததும் TFC சென்டருக்கு போய் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
வணக்கம்.